ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான். நம்ம ஊரில் வெயில் வந்து நல்லா கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு சூப்பராக தர்பூசணி பழம் வச்சு ஒரு சர்பத்தும் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான புடிங் ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இந்த தர்பூசணி சர்பத் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பவுலில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன். இதோட விதை எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பழமாக இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். ஒரு மேஷர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக மேஷ் ஆயிரும். இதை வந்து நீங்கள் மிக்சியில் சேர்த்தெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை. மிக்சியில் சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஜூஸ் ஆயிரும். அந்த மாதிரி இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சங்கியாக இருந்தால் தான் நம்ம ஷர்பத் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். அங்கங்கே குட்டி குட்டி பீஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணும்போதே நம்ம சேர்த்துருந்த சுகரும் இதோட சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போது இந்த பவுலில் அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். தண்ணி பால் வந்து இதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த பால் கூட நம்ம சுகர் சேர்த்து மேஷ் பண்ணி வச்சுருந்த தர்பூசணி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே இதோட கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பிங்கிஷாக அழகாக இருக்கும். இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரூஹப்ஸா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண தர்பூசணி பழம் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சேர்க்குற மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே தர்பூசணி விட கம்மியான அளவில் தான் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இஃப்தார் ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சில்லுன்னு இருக்க பால் தான் சேர்த்துருந்ததுனால ஐஸ் கியூப் சேர்த்துக்கல. இதை இப்போது நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த சிம்பிளான சூப்பரான இஃப்தார் ட்ரிங்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சம்மர் ட்ரிங்க்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான புட்டிங் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கே நல்ல ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சிரும். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கடாயில் நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பாலாக இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இந்த பாலில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா காய்ச்சிக்க போகிறோம். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு புட்டிங் வந்து செட் ஆகாது. செட் ஆகாமல் நல்லா லூஸாக கொல கொலன்னு இருக்கும். ஸோ வந்து தண்ணி சேர்க்காமல் இதை காய்ச்சிக்கோங்க. இப்போது பால் வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் வந்து ஃபுல்லாக கரையணும். இப்போ நான் சேர்த்துருக்க பாலுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுகர் வந்து கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பால் வந்து சிம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிக்கலாம். இந்த பவுலில் நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து கரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கஸ்டர்ட் பவுடர் எங்கே கிடைக்கும்னு. இது வந்து பொதுவாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். என்ன பிராண்ட் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததான் நம்ம வந்து கடற்பாசி கரைச்சிக்கலாம். கடற்பாசி கரைக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் நான் வந்து 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி லைட்டாக சூடானதும் நான் வந்து இந்த மாதிரி நூல் டைப்பில் இருக்கிற கடற்பாசி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. கடற்பாசி கரையிற அளவுக்கு சேர்த்தா போதும்.
இந்த நூல் மாதிரி இருக்கிற அகரகர் தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து பவுடர் டைப்பில் கிடைக்கிற அகரகர் இருந்தாலும் நீங்கள் அது சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாக சூடாக நம்ம சேர்த்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பால் வந்து இவ்வளோ நேரமாக சிம்மில் வச்சு கொதிச்சுட்டு இருந்தது. சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து உள்ளேயே விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டை இதோட சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கைவிடாமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் நம்ம பால் வந்து நல்லா திக்காகி இந்த மாதிரி வரும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடற்பாசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த கடற்பாசி வந்து இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இதை வேறொரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த பவுலில் தான் செட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இந்த ஸ்குவேர் ட்ரேயில் செட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சேர்க்காமல் அப்படியே பிளெயினாக கூட விட்டுறலாம், நல்லாயிருக்கும். இது வந்து 1 மணி நேரத்தில் நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன், நல்லா செட் ஆகியிருக்கு. இதை இப்போ வந்து நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து அப்படியே வச்சு கூட உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சாஃப்டான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான கஸ்டர்ட் புட்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்கர் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.